பல்வேறு விஷயங்களுக்கும் காரணம் வந்து காங்கிரஸ் ஆட்சி, அதற்கு கூட கூட்டணியில இருந்து திமுக. இந்த விஷயங்களை முன்னெடுப்பதற்கு திமுகக்கு ஒரு தார்மீக பொறுப்பு கடமை, தார்மீகம் இல்லைன்னு சொல்றார். அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் வந்து இன்னைக்கு விவாதத்துக்கு தலைப்பு வந்து திமுக தலைவருடைய இன்றைய உரை, அவருடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளர்களிடம் அவர் ஆற்றிய உரையும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற அவருடைய கருத்துக்களை பற்றியதுன்னு சொன்னீங்க. இன்னொன்று, அதுக்கு எதிராக பிஜேபியினுடைய தமிழ்நாட்டு தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கவர்னரிடம் ஃபைல்ஸ் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தலைப்பை வந்து நீங்க அவருக்கு சொல்லலையா? நம்ம இப்ப முன்னாடி பேசினாரு, ஒரு நண்பர் அவர் எடுத்த உடனே மணிப்பூரை வச்சு எங்கள்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. பரவாயில்ல, அவருக்கு வந்து மணிப்பூர் வரலாறு வந்து இப்போதான் இவங்க புதுசாக பழசெல்லாம் தெரிய தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இரோம் ஷர்மிளா அவர்கள் உண்ணாவிரதம் இருந்த போதும் அந்த மணிப்பூர் மாநில மக்களுடைய உரிமைகளை பறிக்கிற நம் இந்த காவல் சட்டம் போட்டாங்க பாருங்களா, மத்திய அரசினுடைய இராணுவம் துணை இராணுவம் எப்பயுமே அங்கே இருக்கும் அப்படின்னு போட்ட அந்த சட்டத்தை எதிர்த்தும் கருத்தரங்கங்கள் நடத்தினவங்க நாங்கள் தான். அன்றைக்கு இராணுவத்திலிருந்து சில பேர் அங்கே ஒரு பெண்ணை, மனோரமான அந்த பெண்ணுக்கு பேர், அந்த பெண்ணை பலாத்காரம் செய்து படுகொலை செய்தார்கள், தலையில் கல்லை போட்டு. அதுக்கு எதிராக பெண்கள் வந்து நிர்வாணமாக, அன்றைக்கி அந்த நிர்வாணம் எப்படிப்பட்ட அதிர்ச்சி ஆயுதமாக இருந்தது, அப்படி நிர்வாணமாக இந்திய இராணுவமே இதோ வருகிறோம் நாங்கள் அப்படின்னு பேனர் எடுத்துக்கிட்டு போனதை இந்தியா முழுக்க எடுத்துக்காட்டி தமிழ்நாட்டில் அன்றைக்கு இந்திய இராணுவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினதும் நாங்கள் தான். அன்னைக்கு உங்களுக்கெல்லாம் வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்தாலும் தெரியாது, நடக்காட்டியும் தெரியாது. இன்றைக்கு வந்து அதுக்கு என்ன, நீங்கள் எந்த பட்டியல் போட்டாலும் அந்த பட்டியலில் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்த செய்திகளை எடுத்து பாருங்கள். அந்த எல்லா போராட்டத்திலையும் இன்றைக்கும் குரல் கொடுக்குற, மணிப்பூருக்காக குரல் கொடுக்குற எல்லாரும் இருப்பாங்க. சும்மா என்னமோ வந்து சமூக நீதிக்காக கிலோமீட்டர் கணக்காக ஓடுறாங்க, என்ன பேச்சு இது? திராவிடமே இல்லை, அப்புறம் எதை நிலைநாட்டினாங்க? 50 ஆண்டுகளாக நிலைநாட்டப்பட்டிருக்குன்னா இவங்களுக்கு பொறாமைங்க, உங்களுக்கு பொறாமை. ஏன்னா யூபி மாதிரி எல்லாம் படிக்காதவங்களா, டிஃபன் பாக்ஸில் யாரோ என்ன சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு தேடி அவங்கள அடிச்சு இல்லை. திருமிகு அருள்மொழி, நம்ம ஒட்டுமொத்தமாக நம்ம ஒரு ஒரு மாநிலத்தில் எல்லாருமே படிக்காதவங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? இல்லை அப்படி அப்படி நம்ம சொல்லிடுறது சரியா இருக்குமா? நம்ம வந்து முன்னேறிய மாநிலம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தா, இல்லை இல்லை, நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தா யூபி மாதிரி, எம்பி மாதிரி, ராஜஸ்தான் மாதிரி இல்லாமல் தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே ஒரு தனித்த மாநிலமாக இருக்குது. இதனுடைய வளர்ச்சியை நீங்கள் ஒப்பிடணும்னா ஐரோப்பிய நாடுகளோடு தான் ஒப்பிடணும்னு பொருளாதார மேதைகள் சொல்கிறாங்க. அது வந்து 3% இருக்கவங்க மட்டும் படித்தா பத்தாது, 97% இருக்கவங்களும் படித்து வேலைக்கு வரணும். அப்படி எல்லாரும் வந்து இன்றைக்கி வெளிநாட்டில் பூரா எங்கள் பசங்க பொண்ணுங்க வேலை பார்க்குறாங்க, அது வந்து இவங்களுக்கெல்லாம் பொறாமையாக இருக்குது. திராவிடத்தின் மீது இவங்களுக்கு என்ன கோபம்?